தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு வகுத்துள்ள விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் முதன்மை செயலாளரும் கோவை மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான என் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போது பண்டிகை காலம் என்பதால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றார். சாலைகளில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக அம்மாநகராட்சி ஆணையர் வி.பி. ஜெயசீலன் கூறியுள்ளார். அவர் எமது தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில், மாநகராட்சி பகுதியில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் மேம்படுத்தும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் போல்டன்புரம், விக்டோரியா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உயர்தரத்துடன் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் சீர்மிகு நகர திட்டத்தில் முக்கியமாக தூத்துக்குடி மாநகரின் நீண்டகால பிரச்சனையாக இருந்த மழைநீர் வடிகால் திட்டம் 3 தொகுப்புகளாக சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு தற்பொழுது 60% பணிகள் நிறைவு பெற்று மற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சீர்மிகு சாலைகள் ஸ்மார்ட் ரோடு என்று தரைக்கு அடியில் உரிய கேபிள்கள் பதிப்பதற்கான வழித்தடங்களை அமைத்து அந்த ஸ்மார்ட் ரோடு திட்டம் 2 பக்கமும் அகலமான சாலைகளுடன் பொதுமக்கள் நடப்பதற்கான பாதைகளுடன் சுமார் 10 கிலோமீட்டருக்கான ஸ்மார்ட் சாலைகள் ஸ்மார்ட் ரோடு எடுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்தவொரு கோவிலில் இருந்தும் ஒரு செங்கல்லை கூட அகற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் சீரமைப்பு பணிகளுக்காக குழு அமைப்பது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது, மனுதாரர்களில் ஒருவரான ரங்கராஜன் நரசிம்மன் கரூர் மாவட்டம் கார்வழி என்ற இடத்தில் உள்ள சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை இடிக்க அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளதாக நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் கரூர் கோவிலை இடிக்க உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை என அறநிலையத்துறை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து மொத்தம் எத்தனை கோவில்களை இடிக்க அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் தற்போது இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்கள் மற்றும் பண்டிகை கால சிறப்பு ரயில்களின் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. எனவே ரயில் பயணிகள் தங்களுக்கான பயணச்சீட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டு இல்லாத யாரும் ரயில் நிலைய நடைமேடைக்குள் நுழையக்கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கங்கை உற்சவத்தின் 2ஆம் நாளாக நேற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். டிடி நேஷனல் அலைவரிசையில் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சிகளை சுமார் 1,60,00,000 மேற்பட்ட மக்கள் கண்டு மகிழ்ந்துள்ளனர். இந்த விழாவின் போது கங்கை நதியின் பழம் பெருமை மற்றும் கலாச்சார சிறப்புகள் குறித்தும் கங்கை நதியின் புனரமைப்பு பணிகள் குறித்த இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்த விழா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் இன்று நிறைவடைகிறது. இதையொட்டி பிரபல இசைக்கலைஞர் கைலாஷ்கரின் இசை நிகழ்ச்சியும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்த ஒரு பயணியிடமிருந்து சுமார் 850 கிராம் எடையுள்ள பசை வடிவிலான தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பாசிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஷாகுல் ஹமீத் என்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டார். முன்னதாக நேற்று முன்தினம் துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணம் செய்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆயுப் கான் என்பவரிடம் நடத்திய சோதனையில் பசை வடிவிலான 437 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டது. இருவரிடமும் இருந்தும் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 58,60,000 ரூபாய் என சென்னை சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்.